விரைவாக கர்ப்பம் அடைகிறது எப்படி அப்படின்ற கேள்வி எல்லார்கிட்ட இருக்கு. கல்யாணம் ஆகி 3 மாதத்துக்கு கூட இப்போலாம் வந்து பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் எனக்கு ப்ரெக்னென்சி ஆலியே எனக்கு மாசம் மாதம் எனக்கு மாதவிடா வருது அப்படின்றாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் லாட் ஆஃப் ப்ரெஷர் நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு 70-80% ஆஃப் த டைம் எந்த இஷ்யூமே இருக்காது. நல்லபடியாக கர்ப்பம் நிற்கிறதுக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆஃப் அன்ப்ரொடெக்டட் இன்டர் கோர்ஸ், அதாவது காண்டம்ஸ் யூஸ் பண்ணாவோ இல்லை வேறு எந்த கருத்தட சாதனம் யூஸ் பண்ணாமல் அவங்க வந்து சேர்ந்திருந்து அப்பவும் கரு நிற்கலை, அதாவது கர்ப்பம் ஆகலை அப்படின்னா மட்டுமே நம்ம ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். 26-27 வயசு பொண்ணுக்கும் ஒரு 30 வயசு ஆணுக்கும் கல்யாணம் ஆகுது அப்படின்னா மினிமம் 6 மந்த்ஸ் to 1 இயருக்கு வி டெல் தம் நீங்கள் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணுங்க. வாட் டு ஐ மீன் பை நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னா அது பெண்களோட மாதவிடா காலத்தை பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஒரு பெண் இந்த இன்ஃபர்மேஷன் தெளிவாக தெரிஞ்சாலே 80-90% ஆஃப் த டைம் அவங்க டாக்டரை மீட்டே பண்ணாமல் கூட ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு மாதத்தில் உங்களுக்கு 15ஆம் தேதி வரும் பீரியட்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் மாதமும் ஒரு 10-15 உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். நீங்கள் ஒரு 3 மாதம் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா உங்கள் கைனகாலஜிஸ்ட்னால ஈஸியாக உங்களுக்கு சொல்ல முடியும் எந்தெந்த நாளில் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடலுறவு இருந்தால் உங்களுக்கு கர்ப்பம் தெளிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அந்த பீரியட் வந்து 1 வாரம்க்கு அப்புறத்துலேருந்து நாங்கள் சேர்ந்துருக்க சொல்வோம். அந்த மெயின் பீரியடில் தான் கரு முட்டை வளர்ந்து அது பெருசாகி ரப்சர் ஆகிற பீரியட், அந்த டைமில் ஹஸ்பண்டோடு சேர்ந்து இருக்கும் போது ப்ரெக்னென்சி நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த விஷயத்தை ஒரு பெண் இல்லை ஒரு ஆண் கல்யாணம் ஆன உடனே சே ஒரு 3 மாதத்துலேயோ 4 மாதத்துலேயோ அவங்க எப்போ ப்ரெக்னென்ட் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு பின்ன இர்ரெகுலராக பீரியட்ஸ் வரவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா கருமுட்டை வெளில வரும்போது அதோட லைஃப் டைம், அதாவது அந்த கருமுட்டையோட லைஃப் வேலிடிட்டின்னு நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து 1 நாள் இல்லை 2 நாள் தான் இருக்கும். இதுவே விந்து ஹஸ்பண்டோட விந்து நம்ம உள்ளுக்குள்ளே அந்த கர்ப்ப பைக்குள்ளே இருக்கிறது 5-6 நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் 1 நாள் விட்டு 1 நாள் அந்த பர்டிகுலர் அந்த 1 வீக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணும் போது ஏதான ஒரு டைமில் அந்த கருமுட்டையை அந்த விந்தால் ஃபியூஸ் பண்ணி ஒரு குழந்தை ஃபார்ம் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிஹேனூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் தீப்தி ஜம்மி இருக்காங்க, அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது. ஸோ அதை சுற்றி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குன்றதுனால விரைவாக கர்ப்பம் அடைகிறது எப்படி அப்படின்ற கேள்வி எல்லாருக்கிட்டே இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஆக்சுவலாக முன்னாடி காலத்தை விட இப்போது இருக்கிற தம்பதியர்கள் ஆல்மோஸ்ட் இப்போலாம் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்போது நிறைய கப்பல் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியறது. முன்னாடி காலத்தில் இவ்வளோ இன்டர்நெட் கிடையாது, ஏன்னா நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு 15 வருஷம் முன்னாடி இந்த அளவுக்கு நம்மளுக்கு விவரம் இல்லை. பட் இப்போ நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே டாக்டர் நான் நார்மலாக இருக்கேனா, நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் நல்லபடியாக என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா, என் கணவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையான்னு நிறைய பேர் இப்போவே வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. வி கால் இட் as pre-pregnancy counseling or pre-marital counseling னு சொல்வோம். முன்னாடி காலத்துலலாம் கர்ப்பத்துக்கு முன்னாடி வர கவுன்சிலிங்கை விட இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே வராங்க. அது ஒரு விதத்தில் நல்லதுன்னு தான் நான் இப்போ நிறைய பேர் சொந்தத்தில் கல்யாணமும் பண்ணிக்கிறது உண்டு. அண்ட் அசல்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரிலேஷன்ஷிப் முன்னாடியே தெரியாதவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே கல்யாணத்துக்கு முன்னாடியே மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதான இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம். அண்ட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய சோஷியல் ப்ரெஷர் இன்னமும் இருக்குது. நம்ம தான் இப்படி யோசிக்கிறோம், இல்லை ஒரு வருஷம் தள்ளி போடலாம், இல்லை 2 வருஷம் தள்ளி போடலான்னு சில கப்பல்ஸ் இருந்தாலும் சொசைட்டி ப்ரெஷர் இன்னுமே அதிகமாக இருக்குது. நிறையா பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடாங்க. ஒரு 6 மாதம் இல்லை ஈவன் ஒரு 3 மாதம் கல்யாணம் ஆகி 3 மாதத்துக்கு கூட இப்போலாம் வந்து பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் எனக்கு ப்ரெக்னென்சி ஆலியே எனக்கு மாதம் மாதம் எனக்கு மாதவிடா வருது அப்படின்றாங்க. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் லாட் ஆஃப் ப்ரெஷர், ஒரு இமோஷனல் ஒரு கண்டென்ட் வந்து கண்டிப்பாக வந்து கப்பல், அதாவது கல்யாணம் புதுசாக கல்யாணம் ஆன கப்பலில் இருக்கு. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னா, நிறைய பேர் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது முந்தி காலம் மாதிரி 21 வயசுலேயோ 22 வயசுலேயோ கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. இப்போ நிறைய பேர் செட்டில் ஆகி ஃபுல்லாக அவங்களோட போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சு தான் வராங்க. ஸோ அப்போ வரும்போது அவங்களோட வயசும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான இம்பார்ட்டன்ஸே அதில் தான் லையாக இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம ஒன்று கல்யாணம் படிக்கும் போது நம்மளோட வயசு என்ன இருக்குது, நம்ம 31 வயசோ இல்லை 32 வயசுக்கு மேலே இருக்கோமா, இல்லை ரெண்டாவது கர்ப்பம் இப்போ நம்ம முதல் கர்ப்பத்தையும் தாண்டி ரெண்டாவது ப்ரெக்னென்சி வரும்போதே 36-37 வயசில் தான் எல்லாருமே ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்வே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன ஆறுதுன்னா, நிறைய பேர் கர்ப்பம் நிற்கணுன்றது போது அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா இன்டர்நெட்டில், என்ன பண்ணலாம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, நிறைய சைட்ஸில் கோத்ரூ பண்ணி ஃபர்ஸ்ட்
அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்கிட்ட பேஷண்ட் வரும்போது நான் சொல்கிறது உங்களோட ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுங்கள், உங்களோட டைமிங், அதாவது ஒரு கப்பலில் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அன்லஸ் அண்ட் அன்டில் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பார்ட்னர், லெட் இட் பி யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஃபார் த ஹஸ்பண்ட் ஃபார் த வைஃப், அன்லஸ் அண்ட் அன்டில் இமோஷனலி நீங்கள் ரெண்டு பேரும் பாண்ட் ஆனாதான் உங்களால் ப்ரெக்னன்சி பிளான் பண்ண முடியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா, நார்மலாக ரொட்டீனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு 70-80% ஆஃப் த டைம் எந்த இஷ்யூமே இருக்காது. அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து இந்த நைட் கால்ஸ், இந்த இப்போ ஐடி கப்பல்லாம் நிறைய பேருக்கு தே நாட் ஈவன் ஏபிள் டு மீட் ஈச் அதர். ஸோ மெனிய டைம்ஸ் வந்து நம்மளுக்கு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக கர்ப்பம் நிற்கிறதுக்கு இஷ்யூஸே இல்லாமல் இருக்கா. இப்போ நம்ம அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஆயிடுது சிச்சுவேஷன். இப்போ நாங்கள் யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் கிட்ட எப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, கல்யாணம் ஆகி 1 இயர் ஆஃப் அன்ப்ரொட்டெக்டட் இன்டர்கோர்ஸ், அதாவது காண்டம்ஸ் யூஸ் பண்ணாவோ இல்லை வேறு எந்த கருத்தட சாதனம் யூஸ் பண்ணாமல் அவங்க வந்து சேர்ந்துருந்து அப்போவும் கரு நிற்கலை, அதாவது கர்ப்பம் ஆகலை அப்படின்னா மட்டுமே நம்ம ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இப்போது சே ஒரு 26 வயசு 27 வயசு பொண்ணுக்கும் ஒரு 30 வயசு ஆணுக்கும் கல்யாணம் ஆகுது அப்படின்னா, மினிமம் 6 months to 1 இயருக்கு வி டெல் தம் நீங்கள் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா வாட் டு ஐ மீன் பை நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா, அது பெண்களோட மாதவிடா காலத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஒரு பெண் இந்த இன்ஃபர்மேஷன் தெளிவாக தெரிஞ்சாலே 80-90% ஆஃப் த டைம் அவங்க டாக்டரை மீட்டே பண்ணாமல் கூட ப்ரெக்னென்ட் ஆகலாம், ப்ரொவைடட் மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் நார்மலாக இருந்தால். ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும், த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், அவங்களோட பீரியட்ஸோட ரெகுலாரிட்டி, மாதவிடா காலத்தோட ரெகுலர் சைக்கிள், அவங்களுக்கு ரெகுலராக இருக்கா, கரெக்டாக மாதம் மாதம் பீரியட்ஸ் வருதா இல்லை இர்ரெகுலராக இருக்கா அப்படின்னா, யூஸ்வலாக நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட ஒரு மென்ஸ்ட்ரல் கேலண்டர் இல்லைன்னா ஒரு மென்ஸ்ட்ரல் டைரியை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மே மாதம் எப்போ வந்தது இல்லை ஏப்ரல் மாதம் எப்போ வந்ததுன்னா அவங்களுக்கு டக்குன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு உங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுதி கூட வச்சுக்கணும், அவங்க செல்ஃபோனில் இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்குது, செல்ஃபோனில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டாலே அது உங்கள் டாக்டருக்கு ரொம்பவே அவசியமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஒரு மாதத்தில் உங்களுக்கு 15ஆம் தேதி வரும் பீரியட்ஸ் அப்படின்னா, நெக்ஸ்ட் மாதமும் ஒரு 10-15 உங்களுக்கு பீரியட்ஸ் வரும்னு நீங்கள் ஒரு 3 மாதம் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா, உங்கள் மகப்பேர் மருத்துவரால் உங்கள் கைனகாலஜிஸ்ட்னால ஈஸியாக உங்களுக்கு சொல்ல முடியும் எந்தெந்த நாளில் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடலுறவு இருந்தால் உங்களுக்கு கர்ப்பம் தளிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதை தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும். ஃபஸ்ட்டு மெயினான இன்ஃபர்மேஷன் ரெகுலாரிட்டி, பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா, அவங்களோட லாஸ்ட் பீரியட் எப்போ வந்திருக்கு, அந்த பீரியட் வந்து ஒரு வாரம் அப்புறத்துலேருந்து நாங்கள் சேர்ந்துருக்க சொல்வோம், அடுத்த ஒரு வாரம் ஆல்டர்னேட் டே சேர்ந்துருக்க சொல்வோம். ஸோ தட்ஸ் கால்ட் ஃபர்டைல் பீரியடுன்னு சொல்லுவோம். அந்த மெயின் பீரியடில் தான் கரு முட்டை வளர்ந்து அது பெருசாகி ரப்சர் ஆகிற பீரியட், அந்த டைமில் ஹஸ்பண்டோடு சேர்ந்து இருக்கும் போது ப்ரெக்னென்சி நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த விஷயத்தை ஒரு பெண் இல்லை ஒரு ஆண், கல்யாணம் ஆன உடனே சே ஒரு 3 மாதத்துலேயோ 4 மாதத்துலேயோ அவங்க எப்போ ப்ரெக்னென்ட் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதுமானது. ஏன்னா இது வந்து நிறைய முறை ஒரு டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடின்னு பண்ணுவோம். ஃபாலிகுலர் ஸ்டடினா அந்த கருமுட்டை எப்படி வளர்றதுன்னு நாங்கள் ஸ்கேனில் பார்த்து சொல்கிறது. அந்த ஸ்கேனில் பார்த்து சொல்லி நாங்கள் சேர்ந்துருக்கிற சொல்லும் போது அந்த ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ். ஏன்னா அந்த டைமில் இல்லை நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்துருக்கணும் இன்றைக்கின்னு சொல்லும் போது அவங்களோட ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்கட்டும் இல்லைனா வேறு ஏதான இஷ்யூஸில் இருக்கும் போது அவங்களால சேர்ந்துருக்க முடியலன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிறாங்க, ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகிறாங்க. ஸோ டு அவாய்ட் ஆல் திஸ் இனிஷியலாகவே இஃப் யூர் ஏபிள் டு, உங்களால் வந்து மாதவிடா காலத்தை உங்களால் கரெக்டாக ரெகுலர் பீரியட்ஸ் வரவங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, ஒரு வாரம் அதாவது பீரியட்ஸ் வந்த ஒரு வாரத்துலேருந்து ஆல்டர்னேட் டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடுத்த நெக்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு நீங்கள் சேர்ந்துருந்தாலே உங்களுக்கு பீரியட்ஸ் நிற்க வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று, அதாவது ரெகுலராக பீரியட்ஸ் வரவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பின்ன இர்ரெகுலராக பீரியட்ஸ் வரவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, மாதவிடா கரெக்டான டைம் அதாவது 30-32 நாளைக்குள்ளே வராத பெண்களுக்கு ஸ்கேன் வழியாக நம்ம பார்த்து சொல்ல முடியும் கருமுட்டை எப்போ வளர்றதுன்னு. இல்லை பேஷண்ட்டாகவே இல்லை டாக்டர் நானே பிளான் பண்ணணும் எனக்கே நேச்சுரலாக பார்க்கணும் அப்படின்னா, நாங்கள் சொல்கிறது உங்களோட வெயிட்டையும் ஹைட்டையும் கரெக்டான ரேஞ்சில் வச்சுக்கோங்க, தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் ரூல் அவுட் பண்ணுங்கள், பாலிசிஸ்டிக் ஓவியஸ் நீர் கட்டி இருக்கான்னு பார்க்கணும் ஸ்கேனில், பேஸ்லைன் ஸ்கேன் நார்மலாக இருந்தாலே இர்ரெகுலர் பீரியட்ஸை நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது அவங்களோட வெயிட்டு கரெக்டான அந்த ஹைட்டுக்கு கரெக்டான வெயிட்டுக்கு கொண்டு வந்தாலே பீரியட்ஸ் ரெகுலராக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ மெயினாக பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்களோட மாதவிடா காலத்தோட சைக்கிள் லெங்க். ரெண்டாவது
நீங்கள் சேர்ந்து இருக்கிறது எதுக்கு நாங்கள் கரெக்டாக அந்த மிட் சைக்கிளில் சேர்ந்து இருக்கணும்னு சொல்கிறோன்னா, கருமுட்டை வெளில வரும்போது அதோட லைஃப் டைம், அதாவது அந்த கருமுட்டையோட லைஃப் வேலிடிட்டின்னு நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் தான் இருக்கும். இதுவே விந்து, ஹஸ்பண்டோட விந்து நம்ம உள்ளுக்குள்ள அந்த கர்ப்ப பைக்குள்ளே இருக்கிறது 5-6 நாள் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த பர்டிகுலர் அந்த 1 வீக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணும் போது ஏதான ஒரு டைமில் அந்த கருமுட்டையை அந்த விந்தால் ஃபியூஸ் பண்ணி ஒரு குழந்தை ஃபார்ம் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்டைல் பீரியடை ஒரு பெண்ணுக்கு கணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது, ஓவலேஷன் டெஸ்ட் எல்லாம் கிட்டு எல்லாம் அவைலபிளாக இருக்குது, ஆனால் அதோட சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மி. நிறையா ஆப்ஸ் இருக்குது இப்போ கம்ப்யூட்டரில், அண்ட் நிறையா வந்து நம்மளுக்கு கிட்ஸ் மாதிரி நிறையா ஆன்லைனில் வாங்கலாம், ஆனால் அது அக்யூரேட்டாக கணிக்க முடியாது. ஒன்று, ஸ்கேனில் ஃபாலிகுலர் ஸ்டடின்னு பண்ணணும், இல்லைனா நம்ம நேச்சுரலாக நம்ம ஃபர்டைல் பீரியட் வச்சு ட்ரை பண்ணணும். ஸோ இது ஒரு பெண்ணுக்கு தெளிவாக தெரிஞ்சாலே நிறையா டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணி நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. ப்ரொவைடட் மற்ற எல்லா பேராமீட்டர்ஸ், இப்போ விந்து நல்லா இருக்குது, அவங்களோட டியூப்ஸ் நல்லா இருக்குது, கர்ப்பப்பையில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னாலே இதுவே போதுமானது அவங்க நல்லபடியாக நேச்சுரலாகவே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு.